உண்ணாமலை அண்ணாமலை நம்ம இந்த புது வசனம் சேனல் மூலமாக பல முறை பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போ பேசுகிறது ரொம்ப சீரியஸான விஷயம். உண்ணாமலை அண்ணாமலை நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் திருவண்ணாமலை கோவிலுக்கு 17/3/2018 அன்று வந்தார். வந்து அண்ணாமலையரை தரிசனம் பண்ணி போயிட்டார். ஆனால் உள்ளே வரும்போது கேமரா, சிசிடி கேமரா, திருவண்ணாமலை யானை ருக்கு, அதுக்கும் கவர்னருக்கும் எவ்வளோ வித்தியாசம். சிசிடி கேமரா ஓடி இருக்கும், இல்லை அதை கூட நீங்கள் கேமரா அன்னைய நாளில் ஓடலைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கவர்னர் வரும்போது எல்லாரும் வீடியோ எடுத்திருப்பிய, செல்ஃபோன் மூலமாக வீடியோ எடுத்திருப்பிய, உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருப்பிய, கவர்னர் அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே வந்தார், வந்துட்டு போனாருன்னு சொல்லி அனுப்பியிருப்பிய. நீங்கள் எதிரி மாற்ற முடியாது இனிமேல். ஆனால் திருவண்ணாமலைக்குள்ளே கவர்னர் வந்துட்டு போய் 4 நாளில் அந்த கோயிலில் உள்ள ஆணை இறந்து போகுது, ஆணை இறந்து போகுது. ஆனால் அந்த ஆணை இறந்து போனதுக்கு முதல் காரணம் என்ன, யானை இறந்து போக காரணம் என்னன்னு கேட்கும்போது, நாயும் குரங்கும் சண்டை போட்டுது, யானை பயந்து போய் பைப்பில் அடித்து இறந்து போச்சு. இது முதல் தகவல், இது முதல் எஃப்ஐஆர். இது உண்மையா நான் கேட்குறேன், நாயும் குரங்கும் சண்டை போடும், யானை பயந்து இரும்பு பைப்பில் அடித்து இறந்து போகும். அப்போது கவர்னர் உள்ளே வராரு, 4 நாளில் ஆணை இறந்து போகுது. அப்போ கோயிலுக்குள்ளே சிசிடி கேமரா, கவர்னர் உள்ளே வந்து செல்ஃபோன் மூலமாக எடுத்தது எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்போது 4 நாளில் யானை இறந்தது எப்படி, இதை விசாரணை பண்ணுனா மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் அந்த அம்மா அந்த யானையை வாங்கி கொடுத்த ருக்கு யானை, அந்த யானை எப்படி இறந்ததோ அதே போல தான் அந்த தாயோட மரணம். அந்த தாய் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்டாள் தாய், இந்த பூமியோட ஆண்டாள் தாய். அந்த ஆண்டாள் தாய்க்கு இந்த நிலைமை வந்ததுன்னா ரங்கம்மன் சும்மா இருக்க மாட்டான், உங்களை எல்லாம் தூத்து வாரிடுவான். அம்மா மருத்துவமனையில் இருக்கும்போது அந்த மருத்துவமனை ரூம்ல கேமரா இல்லை, சம்மதிச்சுக்கிட்டத. ஆனா ஒவ்வொருவரும் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்த ஒவ்வொரு விஐபிகளும் எத்தனை கேமரா உள்ள வச்சிய, இது எனக்கு தெரிஞ்சாகணும், தப்ப முடியாது. ஏன்னா மகா சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு மாதம் மாதம் வருது, வருஷத்துல ஒரு முறை வருது. இதுதான் உங்களுக்கு தெரியும்னா அண்ணாமலையார் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கவர்னர் வந்துட்டு உள்ள போன உடனே ஆணை இறந்து போகுது. அதுல இருந்து மறுவாரம் அருப்புக்கோட்டை நிர்மலா தேவி அம்மா மூலமா கவர்னர் மூலமா ஒரு அசிங்கப்படுத்துறாரு. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொன்னா திருச்செந்தூர் போற வழியில ஆத்தூர் ஏரல் கேள்விப்பட்டிருப்பிய, ஆனா ஏரல்ல அருணாச்சலா ஒரு கோயில் இருக்கு, அங்க கோயிலுக்குள்ள யானைக்கு பேரு நிர்மலா தேவி. சரிங்களா, யாரும் தப்ப முடியாது. அண்ணாமலை கோயிலுக்குள்ள ருக்கு ஆணை எப்படி இறந்தது இதை முதல்ல கண்டுபிடிங்கப்பா, அதுக்கப்புறம் மொத்தம் டோட்டல் எல்லாமே தெரிஞ்சிடும். கேட்டீங்களா, ஆணை வாயில்லாத ஜீவி, அதை வாங்கி கொடுத்தவங்க மரணமும் ஒன்று தான், ஆணையோட மரணமும் ஒன்று தான். யாரும் தப்ப முடியாது. ஏன்னா கேமரா அப்படின்னு சொன்னால் பெரிய கேமரா ஒன்று இருக்கு. உண்ணாமலை அண்ணாமலை நம்ம அண்ணாமலையார்கிட்ட மோதாதிய, உள்ளுக்குள்ளே வந்து அண்ணாமலை மட்டும்தான், வேற எதை சொன்னாலும் உங்களுக்கு ஆபத்து தான். உண்ணாமலை அண்ணாமலை நம்ம உள்ள வந்தா முக்திய கூடு, முக்திய கூடு கேட்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க உள்ள வந்துகிட்டு. அப்ப திருநெல்வேலின்னு சொன்னா நெல்லையப்பனே தில்லையப்பன் நிறுத்துங்கய்யா.